श्रीकृष्ण 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओं तत्सत् श्रीमद्भगवद्गीता अध्यायम् एवदे श्लोकम् अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यं याति पार्थानुचिन्तयन् இந்த எட்டாவது அத்தியாயத்தில் கடந்த ரெண்டு வகுப்புலையும் பேசின விஷயம் வந்து அந்த காலத்தில் சரீரம் விடும்போதும் ஒரு மனிதனை வந்து என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் பகவானை பற்றியும் சத்தியம் பற்றி சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கணும்னா அவன் முன்னாடியே அதுக்கு ப்ரிப்பேர்டு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் எதுக்கு பகவான் சிந்திக்கணும்னா யாருக்கு இந்த விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா பொதுவாக லோக்கத்தில் சகாம உபாசகர்கள் இருக்காங்க நிஷ்காம உபாசகர்கள் இருக்காங்க இங்கே பேசப்படுற விஷயம் வந்து இந்த நிஷ்காமம் உபாசகன் யாருக்கு வைராக்கியம் இருக்கின்றனதோ யாருக்கு மோட்சம் அடையணுமனே ஆசை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லையோ அப்படிப்பட்ட நிஷ்காம உபாசகனை பற்றி சொல்கிறாரு அப்படி அந்த நிஷ்காம உபாசகரை பற்றி சொல்லும்போதும் அதில் ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க சாதகர்கள் ஒருத்தன் வந்து நிஷ்காம உபாசன வைராக்கியத்தோட மோட்சம் அடையணுமனே ஆசையோடு பண்ணுறான் ஆனால் இந்த ஜென்மத்திலையே இந்த சரீரம் உடுறதுக்குள்ளேயே எனக்கு ஜீவன் முக்தி ஏற்படணும் அதுக்கு பேர் முக்தின்னு கூட பேர் சொல்லப்படுறது இந்த வாழ்க்கையிலேயே ஆனால் அந்த முக்தி ஜீவன் முக்தின்னு விரும்புகிற அவனு வந்து நிஷ்காம உபாசன சகுண அந்த சகுண வார்த்தை மறக்கூட நிஷ்காம சகுண உபாசனை பண்ணி கிரமமாக இவன் வந்து நிர்குண சகாம நிஷ்காம நிர்குண உபாசனைக்கு வரான் அந்த நிர்குண உபாசனத்துக்கு வரும்போது அவனுக்கு ஸ்ரவண மனன நிதி தியாசனங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது சரியா ஸோ அந்த விஷயத்தின்னு பகவான் இப்போ இந்த அத்தியாயத்தில் அந்த ஜீவன் முக்தி விஷயம் பற்றி பேசலை அது ஒம்பது அடுத்த அத்தியாயங்களுக்குள்ளே பேசுவார் య ముఖ్యమా అంత నిష్కామ సగుణ ఈ ఉపాసన పండవన్ ఏదో కారణతనా అంత కారణం పారాచి పం వేద అవును నమ్మతత్వతే ఉరించుకే వరదల అప్పుడ వేదాంత శ్రవణతీ ఆళమా పన్నీ இந்த ஜென்மத்திலையே முக்தி அடையணும்னா அதுக்கு அவனை வர்றதில்லை ரெண்டு மூணு காரணங்கள் பொதுவாக ஒன்று வந்து மேபி அவனுக்கு வந்து ஆயுஷு இந்த ஜென்மத்தில் ரொம்ப கொஞ்சமாக இருந்திருக்கலாம் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான ஒரு ஸ்ரோத்ரிய பிரம்மன் இஷ்ட குரு கடிக்காமல் இருக்கலாம் இல்லை அவனுக்குள்ளேயே எனக்கு இந்த சகுண உபாசனையே போதுமனே ஆசை கூட இருக்கலாம் அதில் வந்து மனசு விளங்க மாட்டேங்குது ஸோ பல காரணங்கள் எப்படியும் மொத்தத்தில் அவன் வந்து அவனுக்கு என்ன ஆகும் அவனை பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஷரீரம் விடுற சமயத்தில் கூட கடைசி வரைக்கும் அவன் வைராக்கியத்தோட அப்புறம் நிஷ்காமத்தோட எனக்கு கடவுள் தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னே ஒரு பாவத்தோட ஷரீரத்தை விட்டுவிட்டால் அவன் பிரம்மலோகத்துக்கு போவான் கிரமமுக்தி மூலம் கிரமமாக அவன் அங்கே பிரம்மதேவனுக்கிட்ட போயிட்டு இங்கே எஸ்கேப் பண்ண எவோஹ் பண்ண இந்த வேதாந்த சாஸ்திர அத்தியனம் அங்கே பண்ணுவான் பாருங்கோ அப்படின்னா சுங்கம் சாவடி தப்பாது அண்ணாரு தமிழில் அப்படின்னா நீ எப்படி போயிட்டு சோகம் தான் டோல்கேட்டு கேட்ட வந்துடணும் அப்படி வைப்பான் வேற வழி இல்லாமல் அதே மாதிரி தான் அந்த நிர்குண ஈஸ்வர ஜானத்துக்கு வராமே ஒருத்தனுக்கு பூர்ண விடுதலை பகவானு கூட ஐக்கியம்னு சொல்லுங்கோ முக்தினு சொல்லுங்கோ மோட்சம்னு சொல்லுங்கோ அது ஏற்படாதனேது பகவான் இங்கே நிர்திஷ்டமாக சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது நேற்று வரைக்கும் பார்த்த சில ஸ்லோகங்களுக்குள்ள அவனை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ஷணத்திலோ எந்த நேரத்திலோ எங்கே எப்போ இந்த சரீரம் உடவேண்டி வேண்டி வருமோ தெரியாதனால ஏழாவது ஸ்லோகத்திலோ தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர அதை பற்றி நம்ம கடந்த வகுப்பில் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிருக்கோம் மனசு புத்தின்னு எனக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு அப்படி இருந்துகிட்டே சரீரம் விட்டுவிட்டால் கண்டிப்பாக அவனை வந்து என்னே வந்து அடையவான் ஆனால் உடனே இல்லை கிரமமாக அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் ஒரு சம்சயம் இல்லை அர்ஜுனான்னு சொல்லி இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் அபியாசம் விஷயம் இதையும் நம்ம கடந்த வா கிளாஸில் பார்த்தோம் கொஞ்சம் அது ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு அபியாச யோக யுக்தேனா அப்படின்னா ரொம்ப மனசுன்னு வந்து நிகிரகத்தோடு வச்சு கட்டி அப்படிப்பட்ட ஒரு தெம்போடு மனோபலத்தோட அந்த அபியாசம் அனேதை அவன் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட மனசு சேதசா மனசுனால் நான் அந்நகாமினா வேறு எந்த பக்கம் லோக விஷயங்களுக்கு மேலே புத்திர தாரா குருஹாதி ஏதாவது விஷயங்களை மேலேக்கு மனசு போகாமே நான் அந்நிய காமினா வேறு வழிக்கு போக விடாம அப்படி பிராக்டிஸ் பண்ணி அபியாசம் பண்ணியிருக்கேன் இந்த அபியாசம் பற்றி சொல்லும்போது இது அநேக வருடங்கள் செய்ய வேண்டியிருக்கு எவ்வளோ சீக்கிரமாக அது பழகி செய்யத் தொடங்குறமோ அப்படி பண்ணணும் அப்படி சொல்லும்போது லோக விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட இது பண்ணணும்னு சொல்லி பல உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம் அதில் ஒரு உதாரணத்தினையும் இன்னைக்கு சொல்லி அப்புறம் ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கு போகிறோம் என்னன்னா ஜனகருடைய ராஜ மாளிகைக்கு ஒரு வாட்டி ஜனகர் பெரிய ஜானி அவர் ராஜர்ஷி ராஜ்ய காரியம் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஜானியாக இருந்து ராஜ்ய காரியம் பண்ணுறாரு ஆச்சரியம் அதனால தான் கீதாயிலவும் பகவான் வந்து ஜனகருடைய உதாரணம் சொல்கிறார் அப்போது அந்த ஜனகர் வந்து அங்கே ஒரு பிராமணனை வந்து பிக்ஷை கேட்டு வந்தார் ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நீ பிராமணரை பிக்ஷை கேட்க வரல ஜனகர்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஜானியாக இருந்து எப்படி ராஜ்யபரணம் பண்ணிட்டே இன்னும் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால வந்தார் வந்து ஜனக்க ராஜா எப்படி உனக்கு அந்த ஆத்ம நிஷ்டையில் இருந்துகிட்டே இந்த லோக விவகாரமும் பண்ண முடிகிறது அப்படின்னு கேட்டால் முதல் நீங்கள் வாங்கோ நீங்கள் வந்ததே பெரிய விசேஷம் பிராமண அதிதி பூஜை பண்ணணும்னு பூஜை பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டு முதல்ல பிக்ஷை கொடுத்துட்டு அப்புறம் நான் பேசுவேன் நார் அப்புறம் என்ன பண்ணார் கொஞ்சம் நேரத்தில் அந்த சாப்பாட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ள ஜனகர் இந்த பிராமணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்று சீக்ரெட்டாக ஒன்று பண்ணி வச்சுருக்கார் சரி பிராமணனே உட்கார சொல்லிட்டார் உட்காந்து சாப்பிடுங்கன்னு பரிமாறுறாரு பரிமாறும்போது சொன்னார் ஒரே விஷயம் ஜாக்கிரதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு கத்தி வந்து தலைக்கு மேலே இந்த குதிரையுடைய முடி வச்சு கட்டி வச்சிருக்குது சரியா அதனால் கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி அசையாமல் கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அது மேபி தலைக்கு இவ்வளோ கொஞ்சம் அங்கே அப்படியே வச்சுருக்காங்க நினைக்கிறேன் இதுதான் முதல்ல பிளான் பண்ணேன் அப்புறம் எப்படியோ அந்த பிராமணன் சாப்பிட்டு முடிச்சுட்டார் ஜாகிரத்தை அந்த மேலே கத்தி இருக்குன்னார் எப்படி கொஞ்சம் அப்படி இப்படி அசால்ட்டாக இருந்தால் கத்தி தள்ள குத்தும் உயிர் போயிடும் அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் கேட்டால் ஜனகர சாப்பாட்டு எப்படி இருந்துச்சு என்ன சாப்பாட்டு நல்லா சாப்பிட்டிங்களே என்ன நல்லா சாப்பிட்றது ஆமாம்மா எதுவும் சாப்பிட்டுட்டேன் எனக்கு என்ன சாப்பிட்டா எப்படி என்ன இருக்குன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை ஏன் ஏன்னா தலைமையில் அப்படி ஒரு ஆபத்து இருக்கு மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டே நான் சாப்பிட்டதுனால ஆனால் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்றதுனே இது முடிஞ்சது ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி சாப்பாடு எப்படி இருக்குது குழம்பு எப்படி இருக்குது ஸ்வீட் எப்படி இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியல அதே மாதிரி தான் பிராமணரே எலர்ட்டாக இருந்து எனி டைம் இந்த சரீரம் விட வேண்டிய ஒரு சமயம் எப்பவுமே நமக்கு பக்கத்தில் இருக்குது அது அந்த அலர்ட்னஸ்ஸோடு இருந்துகிட்டே இருந்த மனசு தானாக சத்தியத்து மேலே பகவானை மறக்குமா ஆத்மானே மறக்குமா ஏன்னா எனக்கு வேண்டியதே பகவான் தானே ஆத்மா தானே அதுதான் இங்கே அபியாச யோக யுக்தேனா அந்த அளவுக்கு இவனை வந்து ஈடுபட்டு அது மனசுல மனசில் என்ன சொன்னோம் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சிந்தனை வச்சுக்கிட்டு கான்ஷியஸ் மைண்டோடு ஏதோ லோக விவகாரம் பண்ணலாம் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ணிட்டாங்க ஜானிகள் பக்தாள் அதனால தான் ஒரு பக்தர் தமிழ் பக்தர் சொல்கிறார் அப்போ பகவானே நான் சப்கான்ஷியஸில் போட்டி வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் நான் உயிர் சரீரம் விடும்போது எனக்கு தெளிவு இருக்குமா இல்லையா கான்ஷியஸாக இருப்பானே இல்லான்னு எனக்கு தெரியாது அதனால தான் அப்போதைக்கு இப்போவே சொல்லி வைக்கிறேன் அப்போதைக்கு இப்போ இப்போவே சொல்லி வைக்கிறேன் அதனால் அப்படி என்ன அர்த்தம் என்ன இப்போவே உன்னோட நாமங்கள் நிறைய சொல்லுவேன் கை காது காலு மூக்கு வாய் எல்லாம் வேலை போதே நிறைய உண்ணப்பத்தே எல்லாம் பண்ணி 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 மனசை அதில் ஊற வைக்கிறேன் அதையில ருச்சிக்கிறது மனசுக்கு படகப்படுத்துகிறேன் அதுக்கு பேர் தான் அபியாச யோக யுக்தேனா அப்படி இருக்கும்போதும் அப்படிப்பட்ட மனசுக்கு மறுபடியும் லோக விஷயங்கள் எப்படியோ கண்டிப்பாக நம்ம இது நல்ல புரிஞ்சுக்கோங்க பொதுவாக இந்த மரணம் சரீரம் விடணும் டைம் டெத்து வரும் இந்த விஷயங்கள் பேசுறது பேசினா கேட்குறதுக்கு மக்களுக்கு பிடிக்காது ஆனால் கசக்கிற உண்மை ஓகே பிட்டர் ஃபேக்ட் சிலதெல்லாம் அப்படி இருக்கு நீ டினை பண்ண முடியாது அதனால் ஒத்துக்கிட்டு அறிவோட தெளிவோடு என்ன பண்ணணுமான்னு செய்யணும்னு பயப்படுறதுக்கு சொல்லலை ஆனால் கிருஷ்ணா கூட அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லைப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அதனால் சுவாமி சொல்கிறாரு வி மஸ்ட் நோ ஹவு டு லீவ் அண்ட் வி மஸ்ட் நோ ஹவு டு டை ஆல்சோ என்ன என்ன சார் எப்படி இறந்து போகிறது தெரியணுமா என்ன எப்படி வாழணும் எப்படி பணம் டேபிள் கடியில் ஒன்று டேபிள் மேலே இருந்து சம்பாதிக்கணாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் படகுணம் தவிர சத்தி போகிறத பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை இல்லை இதோ இதான் நீ மனசு சரீரம் உடும்போது உன்னோட சூக்ம சரீரம் மனசில் என்ன எண்ணம் இருக்குமோ அதுதான் ப்ரிடாமினாக அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு ஒரு லீடு கொடுக்குமென்னு சொன்னோமா இல்லையா அப்போது கவனமாக இருக்கிறது அதனால் அப்போ எனி டைம் நம்ம வந்து பாருங்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு

எதிலே எ எதுலேயும் மாட்டிக்க வைக்காது உன்னு மனசு எதிலையும் மாட்டிக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் சேதசா ந அந்ய காமீனா ஐ வெரி வெல் நோ தேட் ஆல் திஸ் ஆர் ஆர் நாட் பிலாங் டு மீ இது எல்லா எதுவுமே எனக்கு கூட வரப்போகிறதில்லை மரண சமய சாம்பையே வகாய வேறு என்ன நமக்கு கூட வரும் அதனால தான் நாம் தத்துவ சிந்தனை பகவத் சிந்தனை தான் வரும் அப்படி பண்ண பரமம் புருஷம் திவ்யம் பரமம் அனே வார்த்தைக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கூட இது மூணு ஸ்லோகங்களுக்குள்ளே இந்த பரமம் பரமம் வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது அது என்னான்னு அடுத்த ஸ்லோகம் வரும்போது சொல்கிறேன் புருஷம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கோம் பூர்ணத்வாத் புரி சேத்தே இ புருஷ இந்த ஷரீரமனை பட்டணத்தில் புறத்தில் யாரும் நிவசிச்சிட்ருக்கிறானோ அவனும் புருஷ இல்லைன்னு பூர்ணத்வாத்து அவனு பூர்ணம் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அது வந்து சத்து சித் ஆனந்த ஸ்வரூபம் நிர்விசேஷ நிர்விகார சத்தா அப்படின்னு சொல்லிட்டு తెరించుక అది దివ్యం అది వది కాన్షియస్నెస్ ఎవర్ షైనింగ్ దివ్యం చైతన్య స్వరూపం యాతి అది క్రమముక్తియోడ అవును పోయి అది అడైవ్ అంత పరమమాన పరమండి సుప్రీమని సుప్రీం లాడ్ అని వచ్చుకుంటు ఇన్ని కొంచెం అంత వార్తకి అప్పుం ఎక్స్ప్లనేషన్ వరం இப்போ ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து அந்த பரமம் திவ்யம் புருஷம் அதையுடைய எட்ரிபியூட்ஸு நிர்குணமான நிர்வீகார நிர்குணமான அந்த பரம்பொருளுக்கு சில எட்ரிபியூட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு இவன் வந்து இங்கே சல சகுணரூபமாக கிருஷ்ணா ராமா தேவி முருகான நினச்சிக்கிட்டு அந்த தியாசத்தில் போனால் கூட நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு சகுண ரூப உபாசனை பண்ணிட்டே நம்ம அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அன்னேது தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் இவன் கிரமமுத்தி பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்தான் எங்கே வரணும் நிர்குண நிராகார ஜானத்துக்கு கொண்டு போகும் அதனால தான் இந்த பக்தி உபாசனா ஆராதனை அந்த உருவம் இதெல்லாமே மனுஷனை நீ ஆத்தியாத்மிக முன்னாடி கொண்டு போகிறது ஆனால் பூர்ண ஜானம் ஜீவன் முக்தி இந்த ஜென்மத்தில் இப்போவே முடிச்சுக்கணும் அனேதி திரிவரமான வேதாந்த சிரவணத்தில் ஈடுபடுறவனுக்கு அப்படி இப்போது நம்ம பேசுகிற இவனை வந்து நான் கிரமமாக அப்புறம் போகிறேன் அதனால தான் பக்தி செலுத்துகிறவங்க பகவானை நம்புறவங்க ஆனால் இங்கே க்ளாஸு ஞாபகம் வச்சுக்கணும் சார் எனக்கும் பக்தி இருக்குது சார் பகவான் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன சொல்கிறோம் முதலிருந்தே உனக்கு வைராக்கியம் இருக்கா லோக்கத்தில் எதுமேல ஆசை இல்லாமல் இருக்குன்னு நிஷ்காமமா சகுண உபாசனை பண்ணாதான் உனக்கு கிரமமுக்தி ஆவதே கிடைக்கும் அதனால் அங்கே ரூல் என்ன நீ உனக்கு வைராக்கியம் இருக்கணும் சரியா விவேகம் விசாரணை இங்கே பண்ணல என்னான்னு பரவாயில்ல அங்கே பிரம்மாஜி சொல்லி தருவார் பட் நீ பகவான் அடையணும் மோட்சம் அடையணுமன்னா கிரமமாக வேறு லோகத்துக்கு போயாவது இங்கே எனக்கு கிருஷ்ணா அந்த ரூபம் அதே தான் எனக்கு நிர்குணத்துக்கு போக முடியாது பரவாயில்ல அதே வச்சுக்கோ ஆனால் அதில் இருக்கும்போதும் பகவான்கிட்ட எதுவுமே கேட்காத நீ தவிர எனக்கு எதுவுமே வேண்டான்னு கேட்கணும் அதனால் உன்னுடைய ரூபமே உன்னோட இடமே உன்னோட சாநிதி இதெல்லாம் சொல்ல பரவாயில்ல ஆனால் பிரம்ம கொண்டு போய் உனக்கு அங்கே டீச் பண்ணுவாங்க அப்போ அந்த திவ்யம் பரமம் புருஷத்துடைய எட்ரிபியூட்ஸும் சார் எட்ரிபியூட்ஸ்னால் குணங்கள் குணங்கள் இல்லாத குணரஹிதனாக இருக்கனுக்கு போய் எப்படி குணங்கள்னா அப் அவர் எப்படி எந்த விதத்தில் குணரகிதனு சொல்கிறதுக்கு சில வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு அதனால் உபனிஷத்து கூட பல வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு தான் உண்மையாக சத்தியமாக அந்த சத்தியத்தின பற்றி பேச முடியாது எந்த வார்த்தை அது அதுனு வந்து பூர்ணமாக தெரிவிக்காது ஆனால் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் வந்து இங்கே எட்டு குணங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கவிம் புராணம் அனுஷாசிதாரம் அனோரணியான் சமனுஸ்மரித்யம் ச்சித்ியூபம் ஆதித்தன்தமச பரஸ்து எட்ரிபியூட்ஸ் பாருங்க ஒன்றும் நான் கணக்கு பண்ணா என்ன முதல்ல கவிம் புராணம் அனுஷாசித்தாரம் அணீயாம்சம் அணோஹாத்திரம் சர்வித்ம் ஆதித்தனம் பரஸ்தமச அப்படிப்பட்டவன் யஹ அனுஸ்மரேத் இமேல எட்டாவது ஒம்பதாவது ஸ்லோக்கங்களை ரெண்டுத்தினை சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே யஹ அனுஸ்மரேத் அபியாச யோக யுக்தேனா சேதசா நானியகாமினா ஓகே அப்படி கவிம்பராணம் அனுசாஸ்தாரம் வெட்டு சொல்லி அப்படிப்பட்ட பரமம் திவ்யம் புருஷவன்னு அவன் வந்து அனு அனுச்சித்தையினால் அவன் வந்து அனுஸ்மரேத் அங்கேருந்து கொஞ்சம் இங்கே நம்ம பாரோ பண்ணலன்னா இந்த ஸ்லோகம் வந்து கிரமெட்டிக்கல்லாக அப்ரப்டடாக நிற்கிற மாதிரி யஹ் அனுஸ்மரேத் யாரும் அனுஸ்மரித்தாரோ ஆனால் என்ன ஆயிடுச்சு அவனுக்குன்னு இது இங்கே சொல்லலை அதனால் யஹ அனுஸ்மரேத்தன்னா முன்னாதி ஸ்லோகத்தை சொல்லுவேன் சக அந்த புருஷம் பரமம் திவ்யம் யாதி அனேதை இங்கே சப்ளை பண்ணிக்கிட்டால் அர்த்தம் பூர்ணம் சரி இப்போது கவி மன்ன என்ன சர்வக்னஹக்கு பேர் கவி சரியா சர்வக்னம் ஆம்னிசென்ட் கிராந்தி தரிசனம் என்றார் சங்கரர் ஸோ சர்வக்னம் எல்லா ஜானம் இருக்கிற அது சரியா இந்த ஜானம் அது எட்ரிபியூட்டு கிடையாதுங்க எப்போ சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்கிறதோ ஓ பிரம்மனுக்கு ஜானம் அது ஒரு எட்ரிபியூட்னு கூடாது பிரம்மனுடைய ஸ்வரூபமே ஜானம் பிரம்மனுடைய ஸ்வரூபமே ஆனந்தம் திரும்பி ஆனந்தமோ ஞானமோ சத்தியம் அது மூணு மூணு இல்லை மூணு ஒன்று தான் ஸோ கவிம் அப்புறம் நமக்கு வந்து எனக்கு சுற்றி கொஞ்சம் தூரம்ல இருக்கிற சில விஷயங்கள் நான் படித்தது தெரிஞ்சது மட்டும்தான் இந்த அறிவுக்கு சிலது மட்டுந்தான் தெரியும் ஈவன் இந்த பக்கத்து ரூமில் என்ன இருக்கனேது எனக்கு தெரியுமா இல்லை யாருக்கும் சித்தி இருந்ததாமல் அவருக்கு தெரியறதுன்னு அவர் சரி சாதாரணமாக தெரியறதா அதனால் சர்வஜனை என்ன பாருங்கள் எத்தனை ஜீவராசிகளுடைய எல்லாரும் லோகம் மொத்தம் என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது மொத்தம் அறிவி தெரிஞ்சிருக்கிற பொருள் அப்புறம் புராணம் పురాణం అన్న అని అర్థం ఎప్పుమే ఎప్పునుందో ఎప్పునుందో అని చొల్లకూడారు ఏదైనా కాలం ఇల్లే బ్రహ్మత్తులో కాలం ఇల్లే సత్యతలో అని ఎప్పునుందో అని పురాణం అన్న ఎన్న చొల్లడం అన్న అసలు కాల అతీతం అని చొల్లడం ఎప్పునుందో అన్న ఎప్పునుంది సార్ అప్పుడు ఈ సొల్ల ముడి అది ఏజ్ లెస్ అది కరెక్ట్ ஸோ அதுக்கு சிரந்தனம் அணி இன்னொரு வார்த்தை சம்ஸ்கிறோம் அதனால் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் அனு சொல்லுறோம் புராணம் நம்ம படிக்கிற புராணங்களுக்கு கூட ஏன் புராணம்னு சொல்லப்பட்டதுன்னா அங்கே ஒரு அர்த்தம் என்னான்னா இங்கே புராணம்னா அது புஸ்தகம் அப்படியே எடுத்துக்கூடாது பாகவத புராணம் அப்புறம் ஸ்கந்த புராணம் பட்டு புராணம் அந்த அதுக்கேன் புராணம்னு சொன்னால் அம்மா நம்ம புராணங்களுக்கு கூட ரொம்ப காலமாக எப்போன்னுந்து இருக்கேன் இல்லை புறா அபி நவஹ அது எவ்வளோ படுசாக எப்படி நின்றோ இருந்தால் கூட புத்தம் புதுசு தான் இருக்குமா புறா நவஹ இஸ் இஸ்காலு புராணம் பகவான் அப்படிதான் அவருக்கு ஏஜி இவ்வளோ ஆயிடுத்து பிரம்மம் கை அதனால் வயசாக போயிடுத்து பா பிரமாஜிக்கு வயசாகலாம் కృష్ణర్ అవతారం ఎట్టు వంద నూతీ ఇరుతీ వర్షం ఆయడితే ఆఫ్ కోర్స్ నమ్మే రొమ్మ కడవన్మా ఓల్డ్ పర్సన్ అప్పుడు ఇలా కోలతో వెళ్ళాన కృష్ణమదరే ఇకారు భారతం యుద్ధంబోదో ఇల్లు అవర్ శరీర విటిట్టు కళిపోదు అదేమీ ఇల్లే అంగే మా

நிர்குண ரூபமூல இருக்கிற அந்த பகவானுக்கு சொல்லும்போது புராணம் இந்த ஜானிக்காக சொல்கிறாரா இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் ஏன்னா இவனுக்கு இதெல்லாம் நிர்குணம் தெரிஞ்சு இந்த ஜானத்தின் அடைஞ்சு இங்கே முக்தி அடைய வேண்டிதான் எதுக்கு இவர் வந்து நிர்குணி பண்ண மாட்டான் இல்லை இவனுக்கு இப்படி சொன்னால் இது புரியுமா இப்போன்னா இவன் இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறான் சரி இப்போ இங்கே அடியில் என்ன கூட நீங்கள் சரீரம் உடும்போதாவது அந் என்னை பற்றி க பரமாத்மன் பற்றி என்னை பற்றி இப்படி சிந்திக்கணு வந்துறார் நமக்கு என்ன நமக்கு என்ன என்ன யார் சார் நம்ம யார் சார் வேதாந்த சிரவணம் இங்கே தொடங்கிட்டோம் இங்கே நம்ம ஜீவன் முக்தர்கள் ஆக போகிறோம் ஓகே ஆயிட்டோம் அப்படி இங்கே நோ போஸ்ட் மூர்மெண்ட் நோ கோயிங் எனிவேர் நத்திங் நமக்கு அப்போ நிதித்தியாசனத்துக்கு இந்த ஒரு ஒரு வார்த்தை தியானம் நிதித்தியாசனத்தில் சிந்திச்சு ஒரு ஒரு வார்த்தை நம்முடைய ஸ்வரூபத்தினே நமக்கு காட்டி கொடுக்கும் நம்ம வேற இல்லை ஸ்வரூபம் வேறு இல்லை இதுதான் நானுன்னு தெரிஞ்சுவேன் இதெல்லாம் எனக்கு அப்ளை பண்ணிக்கணும் சரி இப்போதைக்கு இவனுக்காக யார் கிரமமுக்தியில் போகிறவனுக்காக சரி புராணம் அனுஷாசிதாரம் அனுஷாசிதாரம்னா சர்வ ஜகத பிரசாசிதாரம் அத இத்தனை விஷயங்கள் இங்கே கிரகங்களும் பஞ்சமகாபூதங்களும் பதினாலு லோகங்கள் பல தேவதர்கள் எல்லாரும் சாசிக்கிறார் அப்படின்னா எல்லோருடைய அவங்க அவங்க ஜீவராசி ஜீவர்களுடைய கர்மஃபலத்தினே அவங்க அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறார் அதுதான் அனுஷாசனம் பண்ணுறதுன்னா கவர்னிங்கன்னு அர்த்தம் எப்படி கொடுப்பாரு அவங்களுக்கு எல்லாதே அவங்க லாஃப் கர்மத்துக்கு கர்ம சித்தாந்தத்துக்கு கர்மக்கு இருக்குது த லாஃப் கர்மக்கு தகுந்த மாதிரி தான் அதெல்லாம் சப்ளை பண்ணுவார் அதனால் த லாஸ் ஆஃப் தி கிராஸ் வேர்ல்டு மட்டும் இல்லை புரிஞ்சுக்கணும் த லாஸ் ஆஃப் தி சட்டில் வேர்ல்டு கர்மா லாஸ் கூட அப்ளை ஆகும் ஃபிசிக்கல் லாஸ் எப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸு இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதோ அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால தான் பூமி நிற்கிறது கிரகங்களை கரெக்டாக சுற்றுறது எல்லாம் நடக்கிறது அப்படி கர்மாவுடைய லா கூட அப்ளைக்கு ல அழகும் அப்புறம் அடுத்த வார்த்தை அனியாம்சம் அனோஹம் அவர் வந்து அணு ஆட்டம்க்கு மேலே இன்னும் சூக்ஷமான அணுயாம்சம் யாம்சம் அப்படின்னா அணுக்கு மேலே இன்னும் சூக்ஷமான ரூபம் அப்படின்னா அர்த்தம் என்ன சார் இந்திரிய அப்படின்னா சூக்ஷ்மெண்ணா இந்திரிய க்கு கோச்சரமாகாத பொருள் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரியங்களால் அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்க முடியாத பொருள் இந்திரிய அகோச்சரம் அப்புறம் அங்கே மனசுக்கையும் எட்டாதது இந்திரியமான மனசும் சேர்த்துக்கணும் எப்போது ரொம்ப சூக்மமாகிறதோ அது ரொம்ப பெருசு வேதாந்தத்தில் புரியுறதே வெளியில் சயின்ஸில் டிசக்ட் பண்ணி பண்ணி ரொம்ப ஸ்மால் ஸ்மால் ஸ்மாலஸ்ட்டு ஸ்மாலெஸ்ட்டு மாலிக்யூல் ஆட்டம் கண்ணு போனால் ரொம்ப சின்னத அர்த்தம் ஆனால் வேதாந்தத்தில் பாருங்கோ எது ரொம்ப சூக்மோ அதுக்கு குணங்கள் இருக்காது கம்மி இருக்கும் பூமி ரொம்ப ஸ்தூலம் அஞ்சு குணங்கள் இருக்குது தத்துவபூதத்தில் படித்தோம் அப்புறம் அப்படி மேலேக்கு வரும்போது ஜலத்துக்கு நாலு குணங்கள் அக்னிக்கு மூணு அப்புறம் வாயுக்கு ரெண்டு தான் அப்புறம் ஆகாஷத்துக்கு ஒரே ஒரு குணம் ஆனால் ஆகாஷத்துக்கு மீறியும் ஆகாஷத்துக்குடைய யார் காரணமோ எது காரணமோ அது வந்து சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் அப்போ என்ன ஆயிடுச்சாங்க எட்ரிபியூட்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம் புரியறதை

ఎలా ఉత్పత్తికి స్థితికి లైగ కారణం అప్పు అప్పుడ ఇంత ఉలగ మొత్తం ఎదిలో ఎల ఎదిలో ఎదు ఎదిలో ఎదుచ్చిపోదు అది ఒరే ఒక వస్తువు అనాల సర్వస్య దాతార మెయిన్లీ అన్న సపోర్టర్ అని అర్థం ద కాజ్ ఆఫ్ ది ఎంటైర్ జగత్ అప్పు இப்படிப்பட்ட இது வந்து அது அணியாம்சம் அனோஹோ இருக்கிறதுனால அச்சிந்திய ரூபம் ஆ இங்கே தான் மனசு பற்றி சொல்லணும் அங்கே சொன்னது வந்து சரி சார் கிராஸ் சென்ஸ் ஆர்கான்ஸு கெட்டாது மனசு கெட்டுமோ மனசு சிந்திக்க முடியுமான்னா அச்சிந்திய ரூபம் மனசு சிந்திக்க முடியாது ஏன்னா மனசோட கிராஸ் தான் ஸ்தூலம் தான் எதோ வாஷோ நிவர்த்தந்தே மனசு தன் சத்தியத்தினே ஆத்மனை தெரிஞ்சுக்கணும் போனால் என்னாகுமன்னா நிவர்த்தன் தன்னால் தெரிஞ்சுக்காம திரும்பி வந்துடுமா இல்லைன்னா அங்கே போய் லைச்சு போயிடும் தானே இல்லாமல் போயிடும் ரெண்டு எந்த விதத்தில் உபனிஷத்து சொல்கிறது அது புரிஞ்சுக்கிட்டா கூட மைண்ட் டஸ் நாட் ஹேவ் கெப்பாசிட்டி ஏன்னா மைண்டு வந்து எப்பவுமே ஒரு ஆஜெக்டாகவே இருக்கே ஆத்மாவுக்கு உணர்வுக்கு அப்போது ஆப்ஜெக்டாக இருக்கிறது வந்து சப்ஜெக்டான ஆத்மானே உணர முடியாது கண்ணு கண்ணுன்னு பார்த்துக்க முடியாது பல பாட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இல்லையா கண்ணு கண்ணுன்னு பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி தான் ஆத்மானே பரம்பொருள் மனசு தெரிஞ்சுக்கணும் அச்சிந்திய ரூபம் அப்படி ஸோ பியாண்ட் த மைண்டு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிஃபை செய்ய முடியாத ஓகே பொருள் ஆனால் தற்காலத்துக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் கிருஷ்ணா ராமம் இந்த மாதிரி நமக்கு வேண்டி மாதிரி அது காங்கிரிட்டைஸு பண்ணுறோம் ஆனால் உண்மையாக பார்த்தா அதை வந்து அப்படி காங்க்ரீட்டைஸ் பண்ண முடியாது உன் மனசுக்கு முதல்ல சப்போர்ட்டுக்காக இந்த சப்போர்ட்டை பற்றி அடுத்த ஸ்லோகனில் வரதே ஓகே அப்படிப்பட்ட அடுத்த வார்த்தை ஆதித்ய ஆதித்யவர்ணம் சூரியன் மாதிரி பளிச்சன் இருக்கிற இருக்கிறது என அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் என்ன உடனே ஓ ஆத்மான்னா ரொம்ப அப்படி பள பள ஷைனிங்கோடு இருக்குமோ அது அர்த்தம் இல்லை ஒரு அர்த்தம் சூரியன் எப்படி லோக மொத்தத்து பிரகாசிக்க செய்கிறாரோ அந்த மாதிரி சூரியனு கூட பிரகாசிக்க செய்கிற சூரியன் மட்டும் இல்லை கிட்ட ஒரு குறை இருக்குது என்ன தெரியுமா சூரியன் வந்து இருட்டுன்னு பிரகாசிக்க செய்ய முடியாது ரொம்ப சட்டில் தாட் நல்லா கவனமாக கேளுங்க சூரியனை இருட்டுன்னு பிரகாசிக்க செய்ய முடியுமா ஆனால் இப்போது அந்த சூரியனும் வெளிச்சம் பார்க்கணுன்னா கண் கண்ணுக்கு சூரியன் தேவதா அதனால் கண்ணு வெளிச்சத்துன்னு பார்க்குறதே தெரிஞ்சுக்கிறது ஆனால் ஒரு க்ஷணம் கண் மூடுங்கோ கன்று மூடினா இருக்கு அந்த இருட்டுன்னு யார் கண்ணை பார்க்குறா ஜாக்கிரத்தையே திந்து பண்ணும் அந்த இருட்டுன்னு கூட பிரகாஷிக்க செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது ஆத்மா உணர்வுக்கு தான் அது ஆதித்ய வர்ணம்ன்னா பியாண்டு சூரியன் மாதிரி வெளிச்சமாக இருந்தால் கூட அங்கே என்ன தெரியுமோ பர பரஸ்தாத் தமசகா அதான் தமசான்னா இருட்டு ஸோ இருட்டுன்னு கூட பிரகாசிக்க செய்யணவன்னு அது சூரியனுக்கு மேலே இன்னும் சிறந்ததாகவும் வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு அப்பாறப்பட்டதாக இருக்கணும் இல்லை அதுக்கு அந்த அர்த்தம் பரஸ்தாத்தனை பியாண்ட் அனு அர்த்தம் இருட்டுனே தெரிவிக்கிறது வெளிச்சத்துனே தெரிவிக்கிறது எப்படி என்ன ஏதோ கண் மூடிட்ட இருட்டு இருட்டு யாருக்கு தெரிஞ்சது தூக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சது யார் அந்த எதுவுமே இல்லைன்னே அப்புறம் ஆனந்தமாக இருக்க இது யார் பிரகாசிக்க செஞ்சிட்டா பாருங்க இவ்வளோ சிந்திக்கிறதுக்காக அவங்களுக்கு தான் இது அப்படி சொல்லி அதனால் இது இந்த சூரியனை பற்றி சொல்லும்போது ஒரு ஜோக்கு ஒரு கதை சொல்லுவார் சுவாமி சின்மயானந்த யாரோ கதை சூரியன் கிட்ட வந்து சூரியன் உனக்கு தெரியுமோ அந்த இருட்டு இருக்கானே மிஸ் டார்க்னஸ் ரொம்ப அழகாக இருப்பான் நீ எப்போ பார்க்கவே இல்லையா ரொம்ப அழகி உலக அழகி மிஸ் டார்க்னஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியா நீ ஒரு வாட்டி பார்க்கணும் கண்டிப்பாக தான் சரி சூரியனை வந்து எப்படியாவது அந்த மிஸ் டார்க்னஸ்ன்னு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எங்கே இருக்கவும் எங்கே இருக்கும்னு கேட்டாராம்மா கேட்டால் பூமிக்கு அந்த பக்கம் இருக்கான் அதர் சைட் ஆஃப் தி அர்த்தன்னா அப்புறம் சூரியன் வந்து ஓடி 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 பார்க்கறதுக்கு வராரு இப்படி ஓடிட்டே இருக்கார் ஒருக்காகவும் மிஸ் டார்க்னஸ் சந்திக்கல பாப்பம் ஆனால் இப்போ டார்க்னஸ்ன்னு கண் தேவையில்லை சூரியன் தேவையில்லை நான் பார்க்கறேன் அந்த நான் பரஸ்தாத்து தமசகா இந்த இருட்டு வெளிச்சம்னு சொல்லும் போது எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லது கெட்டது சுகமோ துக்கமோ ரெண்டு ரெண்டுன்னு எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சிக்கிறாங்க யார் பிரகாஷிக்க செய்கிறா எல்லா துவந்தே அதனால தான் சதசத் விலட்சணம் சத்துக்கு அசத்துக்கு விலட்சணம்னு சொல்லப்படுறது நல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் சரி மிஸ் டார்க்னஸ்க்கு கதை விட்டுடுங்கோ அடுத்த பத்தாவது ஸ்லோகத்திலும் அப்படிப்பட்ட இவன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு பிரயாண காலத்தில் இப்படி சிந்திக்கணும் இப்படி நினச்சிக்கணுமா நினச்சா அட்லீஸ்ட்டு அவனை வந்து கிரமமுக்தியாக பிரம்மலோகத்துக்கு போவான் ஸோ இப்படிப்பட்ட பகவானுடைய நிர்குணம் அவனுக்கு இங்கே பண்ணலைன்னா கூட பகவானன்ன இப்படி அனு சொல்லிட்டு சிந்திக்க பண்ணணுன்னே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இது நமக்கு நிதித்தியாசனத்துக்கு உபயோகம் அந்த உபாசன சாதகனு கூட கிரமமுக்திக்கு உபா பிரயோஜனம் பத்தாவது ஸ்லோகம் பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியுகோயபலேன புவோர் மத்தியே பிராணமேஷிய சமியக் சதம் பரம் புருஷமுபைதி பிரயாண காலே அதுதானே விஷயம் டாபிக் இருக்கிறோம் இப்படி அவனை கிளம்பி இந்த சரீரம் விட்டுட்டு சூக்ம சரீரத்தோட கிளம்பி போகும்போது ஜீவன் முக்தனாகவனுக்கு சூக்ம சரீரம் இங்கே டிசால்வ் ஆகிடும் கருங்கி போயிடும் இல்லாமல் ஆகிடும் அது ட்ராவலிங் அதெல்லாம் கடியாது ஸோ பிரயாண காலே அவனை வந்து என்ன பண்ணணும் சமயக் ஆவேஷ பிராணம் அவனு பிராணங்களே ஒன்று ஒன்று அஞ்சு பிராணங்கள் இருக்க அது எல்லாத்தினையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு இடத்து கொண்டு வரணுமா இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு மனதுக்கு அது மாதிரி இருக்கு ஏன்னா இது யோக சம்பந்தமான விஷயம் அது நமக்கு எட்டாதனால நமக்கு தெரியாதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் யோகிகள் இங்கே பாயிண்ட் என்னென்ன முக்கியமாக இந்த சகாமு உபாசகரை வந்து பிரயாண காலத்தில் இவனுக்கு கண்டிப்பாக சக் சாரி நிஷ்காம அந்த நிஷ்காம உபாசகர் வந்து இப்படி செய்யும்போது அவனு கண்டிப்பாக யோகியாக இருந்திருக்கணும் அவனுக்கு யோக பலம் இருக்கணும் இங்கே சொல்கிறார் பகவான் பாருங்கள் யோகபலேன்னா அப்படி என்ன கண்டிப்பாக அவன் ஒரு யோகியா இருந்தால் தவிர யோகாபியாசத்தின்னு பண்ணா தவிர இப்படிப்பட்ட கிரமமுக்திக்கு கடைசி நேரத்தில் மனசனை அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொண்டு போகிறது இப்போ சொன்ன விஷயங்கள் பாருங்கோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னவா பிராணங்கள்னு மொத்தம் பிராணம் போகிற உயிர் போடுற சமயத்தில் பிராணத்தை எங்கே சார் நான் கூப்பிட்டு அதை சிந்திக்கிறது நார்மலாக இருக்கும்போதே நமக்கு பிராணாயாமமே முடிய மாட்டேங்குது என்ன பண்ணோம் மத்தியே புருவோஹோ ப்ரூ மத்தியத்துக்கு கொண்டு வரணுமா ப்ரூ மத்தியத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி பல படிகள் யோகாபியாசத்தில் இருக்கு அப்படினா இவனும் எத்தனையோ அட்வான்ஸ்டு பிராணாயாமங்கள் அதெல்லாம் செஞ்சு நிறைய விஷயங்களை படகி அப்படிப்பட்ட அபியாசத்தில் அவன் இருந்திருக்கணும் பாருங்க யோகாபியாசம் இல்லாமல் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அதனால் இட் இஸ் எ மேண்டேட்டரி தட் அந்த நிஷ்காம சகுண உபாசகர் கிரமமுக்தியில் பிரம்மலோகம் போணுமன்னா கண்டிப்பாக அவன் யோகாபியாசம் பண்ணியிருக்க நமக்கு காலு கையே போட்டு கீழே உகார முடியல அதை இப்படி சார் இங்கே யோகாபியாசம்னா அதான் வேணுமன்னா பண்ணிக்கோ இந்த இது கட்டாயம் கிடையாதப்ப உனக்கு கேவலம் ஸ்ரவண நிதி தியாசனம் மூலமாகவே நீ முக்தி அடையலாம் நீ உடம்பு நீ இப்படி எல்லாம் பண்ணது வேண்ட உனக்கு முடிய தேவையில்லை அதனால் யோகியாக இருந்திதான் ஜீவன் முக்தி ஆகணும்னு அது ரூல் கிடையாது ஆனால் யோகியாக இருந்தால் தான் கிரமமுக்திக்கு போக முடியும் பாருங்கள் டிஃபிகல்ட்டி தேவையா யாராவது பண்ணுறதுன்னு பண்ணட்டும் நிறைய பேர் யாராவது இருந்தால் லோக்கத்தில் இருந்துட்டோம் அதுதான் அவங்க போட்டோம் அந்த மார்க்கத்தில் போக முடிஞ்சவங்களும் போகட்டும் ஆனால் சாஸ்திரம் உபனிஷத்துகள் வந்து பகவான் கூட அப்புறம் இந்த ஜீவன் முக்தி பற்றி தான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல போகிறாரு ஸோ மெயின்லி ஆனால் அதையும் இருக்கு அந்த சாய்ஸும் போகிறவங்க போகட்டும் ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் பாருங்க யோக பலேன ஏவ இவனுக்கு எப்படி தான் இந்த பிராணத்தினே ப்ரூ மத்தியத்தை கொண்டு வரணும் ப்ரூ மத்தியமாவது பிராணமாவது அதில் எனக்கு எதுவுமே தெரிய மாத மாதிரி அப்படி

சமாதி இந்த அபியாசங்கள் அநேக மணிகள் உட்காரது செய்யறது பிராணாயாமங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணவனு தான் இந்த இந்த மாதிரி விதமாக சரீரத்தினுடுறது இதெல்லாம் சாத்தியம் அதனால் இது சொன்னால் பயந்துடாதுங்கோ இல்லைன்னா இப்படி தான் நம்மும் பண்ணணுமான்னு இப்போ தேடிட்டு யோகா கிளாஸுக்கு போகாதுங்கோ சும்மா உடம்புன்னு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் யோகா பண்ணாவே போதும் சரியா ஆனால் அது ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படி அது குண்டலினி அணி இது மிக்ஸ் பண்ணி எல்லாம் யோகசாஸ்திரம் பேசும் அந்த யோகபலேன கொண்டு வரணும்ன்னு இங்கே ப்ரூ மத்தியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சக்கரத்தில் இல்லையா மனசுன்னு வந்து அச்சலேன மனசா செலிக்காத செஞ்சலம் இல்லாத விதமாக பண்ணி அப்படி பண்ணி அப்படின்னு அர்த்தம் சுருக்குமா ஒரு கருத்து சொல்கிறேன் పతంజలి యోగ సూత్ర పంచ భూమికి చల్ల పట్టదు మనసును పత్రి అదిలో ఒపత భూమిక మనసు వదిస్టడాయ్య ఓకే స్కేట అప్పు జయించి అప్పు అది మూఢ భూమిక டல்லாகவும் லேசியாகவும் சோம்பேறியாகவும் தூங்கிட்டு இருக்கா அதிலொன்றுந்து வெளியே வரணுமா அதுக்கப்புறம் விக்ஷிப்த பூமிக்கா சிலவாட்டி ரொம்ப ஓவர் சரி மூடமாக வேண்டான்னு கொஞ்சம் அதை அணிபுட்டுட்டால் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக போகிறது அந்த விக்ஷபம் விசேஷ விசேஷன கஷிபத்தை சோ மச் டைனமிக் அதையும் ஜெயிச்சு ஏகாகிர பூமிக்காக்கு வரணும் அப்படின்னா அவன் எத்தனை மணி நேரங்கள் அதெல்லாம் பண்ணி வேறு இன்னொன்னும் எதுவுமே இல்லை அப்படி பண்ணாதான் ஸோ அச்சலே அச்சலேன மனசா கூட கூட பக்தியாச்சயுக்தா பக்தி இருக்கணும் யோகமே அதனால தான் இந்த மார்க்கத்தில் அந்த யோகத்தில் போகிறவங்க எல்லாரும் கிரமமுக்திக்கு கூட போவானான்னு தெரியல என்னன்னா இந்த யோகா இவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா இங்கே ஈஸ்வரன் மேலே பக்தி குறையிறது மேட்டர் ஓரியன்ட் ஆகிறது அது வேற நடுவில் சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் சரீரத்துக்கு இதெல்லாம் வரும் நான் ஜலம் மேலே உட்கார்வே காத்துல நிற்பேன் எதேதோ நடக்கும் இந்த பிரமையில் பிரக்கிருத்தோடைய விளையாட்டில் மாட்டுக்கிட்டு இவனை கடைசியில் பாடி ஓரியன்டாகவே இருந்து யோகபிரஷ்டனாகவே எங்கோ பிறப்பான் கிரமமுக்தி அவ்வளோ வரதில்ல சாத்தியமாக சுலூபமாக ஆனால் இங்கே இருக்குது யாருக்கு கிடைக்கிறது அவங்க போகிறாங்க நமக்கு அப்படி வேண்டாம் பிரகிருத்திலும் மாட்டுக்கு வேண்டாம் கிரமமுக்தி வேண்டாம் జీవన్ మోక్షము గలదా భువిలో దా భువో జీవన్ ముక్తులు అప్పుడు పరమ భక్తన త్యాగరాజర్ కూడా జీవన్ముక్తి ముక్తి అడయమే వేరే మోక్ష ముక్తి ఎక్కిపా అప్పుడే పాడు అదే భక్తి యుక్త అంత డివోషన్ ఇక్కడ సరెండర్ టు ద లార్డ్ లాడ్క அதனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அப்படி கடைசி நியமனம்ல வந்து ஈஸ்வர பிரணிதானம்னு சொன்னால் கூட பொதுவாக அந்த மார்க்கத்தில் பயணிக்கும்போது உளுந்துருவாங்க ஈஸ்வரன் என்ன எனக்கு சக்திகள் வரும்போது நானும் ஒரு ஈஸ்வரன் மாதிரி தானே ஐ ஆம் ஆல்சோ பர்ஃபார்மிங் த மிரக்கிள்ஸ் அப்படி ஆகிடும் அப்போ அந்த பிரக்குரு அவன் அதைக்கு தாண்டி மேலேக்கு போகக்கூடாது அதனாலதான் சித்திகள் வந்து ஒரு ஆப்டிக்கலாக சொல்லப்பட்டது தடம் ஜப்பிடி வித்தே அன்னார் ரமணர் சரி இப்படி இவ்வளோ யோகா சாதனா பண்ணி பக்தியோடு இருந்தால் அப்படி இருக்கிற சக உபைதி அவனுதான் எட்டேன்ஸ் என்னது மறுபடியும் தம் திவ்யம் பரமம் புருஷம் பாருங்க முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னால் அதே பரமம் வார்த்தை இங்கே வர்றது அப்புறம் திவ்யம் வார்த்தை வர்றது இந்த பரமம் வார்த்தை சொல்லும்போது இங்கே ஸோ இந்த ஸ்லோகம் முடிஞ்சிச்சு பார்த்திங்களா பரமம் புருஷம் அவன் திவ்யம் யாதி உபைத்தி உபைத்தி என்ன எட்டைன் இ கோஸ் கிரமமுக்தியில் போவான் அது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அதை சொல்லி அப்போ இந்த பரமம் அனை வார்த்தைக்கு ரெண்டு கருத்துகள் சொல்லி அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம் ஒன்று வந்து இருட்டுன்னு கூட பார்க்க முடியறது அனு சொன்னா கவனிக்கணும் அதை இருட்டுன்னு யார் பார்க்குறா கண்ணு மூடினா இருட்டு யாருக்கு தெரியறது தூக்கலும் எதுவுமே இல்லாதது அதுக்கு சூ கட்டோபனிஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்னென்னா சூரியோ எதா சர்வலோகசிய சக்ஷுஹு சூரியனை வந்து சர்வலோகத்துக்கு செக்ஷுஹோன்னா வெளிச்சம் கொடுத்துக்கிறதுனால எல்லா கண்ணுக்கு திருஷ்டியான சக்திக்கு பின்னாடி சூரிய தேவதை இருக்கிறதுனால தான் அந்த வெளிச்சம் ஸோ செக்ஷு சர்வலோகத்துக்கு செக்ஷு கண்ணு சூரியன் அப்படி இருக்கிற அந்த சூரியன் ந லிபியதே சாக்சுஷை பாஹ்யா தோஷைஹி ஆனால் இந்த கண்ணுக்கு ஏதாவது தோஷம் வந்து இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த சூ யார் இந்த திருஷ்டிக்கு எல்லா லோகத்தில் பார்வைக்கு சக்தி அதிர்ஷ்டான தேவத்திற்கு சூரியனுக்கு ஏதாவது தோஷம் வருமா கேள்வி இல்லைன்னா சூரியனுக்கு எனக்கு நடுவில் மேகங்கள் வந்து நிற்கிறது நின்றுட்டால் சூரியன் தெரியல என கண்ணுக்கு முன்னாடி ஏதோ வந்து தடமாக நிற்கிறதுனால கேட்டராட் வந்ததினால இல்லை கண் இந்த இன்ஸ்ட்ருமெண்டில் இந்த சரீரத்தில் கண்ணுக்கு பார்வை தெரியாமல் இருந்ததுனால சூரியனை ஜகதஸ்ய చక్షు సూర్యనుకి బాధి బాధిరుకు నా లిప్యతే ఇల్ల అదేమీ ఎదుకన్నా ఏ వస్త అదే విధమా సర్వభూతాంతరాత్మా సర్వభూత అంతర ఆత్మవర అంత పరమాత్మా బ్రహ్మం నా లిప్యతే లొకదుఖేన బాహ్య రొమ్మ ఇంపార్టెంట్ శ్లోక మంత్ర எந்த பாியமான சரீர மனசு காம்ப்ளெக்ஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் பாஹ்யமான துக்கங்கள்னால எதுவுமே நலிப்பியத்தே நல்லா புரிஞ்சுக்கணும் ஆத்மாவான எனக்கு துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது எதுவுமே ஒட்டுக்கலை எனக்கு எதுவுமே ஒட்டுக்க முடியாது அப்படி அனு ஸ்வயம் பிரகாஷ சைதன்ய ஸ்வரூபம்னாலே अपरं पदनोन्नवद् श्लोकं पठिकरोम् यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति विद्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत् ते पदं सङ्ग्रहेण प्रवक्ष्ये என்ன இங்கே கண்டினியூஷன் அதில் எத் வேதவிதாக வதந்தி இந்த வேத ஜானம் இருக்கிற ருஷிகள் எல்லோரும் அவங்க வந்து த வேதாஸ் ஆர் ஸ்பீக் அபவுட் த வேதாஸ் வேதவித அவங்க வந்து எத் எத்தையா எத் எத்தைய வதந்தி அந்த எதையன்னா வைராக்கிய விவேகத்தோடு இருக்கிற அந்த வைஸ் பீப்புள் வந்து மகாத்மர்களும் எதி பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எதின்னு அடையிறாங்களோ விஷந்தி அப்புறம் இவங்க யார் எதைய விஷந்தி வீத ராக எதிமேலையும் பற்று ஆசை இல்லாதவங்களாக இருக்கிற ரினன்ஸ் பீப்புள் పట్టా అప్పటిపట్టవం సో వేదం ఎలా తెట్టు కొడు అం ఎదిమేయం పట్లమే వోడిరుంది వీతరగమంది అంత ఎదగన వైస్ పీపుల్ వంది ఎది ఎదిని అడగ యత్ ఇచ్చంతి ఎది అది అడగ్రకి అదొన్నో యత్ ఇచ్చ ఇచ్చంత బ్రహ్మచర్యం చరంతి அதை அடையணுமனு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே டிசிப்ளின் இதெல்லாம் இந்திரிய நிகரம் மனோ நிகரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களோ சிலவாட்டி சம்சாரத்தில் இறங்காமல் குடும்பஸ்தர்கள் ஆகாமல் பிரம்மச்சாரிகளாகவே அப்படி இருக்கிறாங்களோ அவங்க எது அடையணுமென்னு சொல்லி அப்படி அவங்க பண்ணுறாங்களோ அப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ரிக்ட் தப்போமயமான ஜீவிதத்தினை நடத்துகிறாங்களோ వస్తు వస్తున్నాది అనేది ఓకే అధిపతి సంగ్రహేణ ప్రవక్షే తే సురుక్కమా నాను ఉన్న సంగ్రహమ తరువేని కడవులు వేది కృష్ణరు ప్రామిస్ పండ్డారు ప్రామిస్ పండ్ ఎన్నది ద నేచర్ ఆఫ్ ది ఈశ్వరా అప్పుడని నేను కూడా కొంచెం உனக்கு விவரிக்கிறே ஆனால் உடனே இப்போ சொல்ல மாட்டார் ப்ராமிஸ் பண்ணி வைக்கிறாரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாவது ஸ்லோக்கலில் அங்கே சொல்லுவார் சரியா ஸோ இங்கே ஜஸ்ட்டு பகவான் பிரிங்கிங் த வேர்டு எத் அக்ஷரம் பதம் அந்த வார்த்தை நம்ம பார்க்கல பாருங்க அக்ஷரம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு எத் எது வந்து நசிஞ்சு போகாத பதமாக இடமா வஸ்துவாக இருக்கின்றதோ அந்த அக்ஷரம் பதம் அதிபத்தி பற்றி அப்படின்னு அர்த்தம் என்ன நிர்குண ஈஸ்வரன் பற்றி கூட நான் கொஞ்சம் உனக்கு சொல்லுவேன் சரியா நாட் தி நார்மல் சகுண ஈஸ்வரா சகுண ஈஸ்வரா டெஃபினெட்லி இட் லீட்ஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் அண்ட் டேக்ஸ் யூ டு தி பிரம்மம் தா அப்படின்னு சொல்கிறார் సో ఇంత పరమం పరమం వార్త పాతా కూడా ఇతన వాటి వందిచ్చు అని చూసినా కఠోపనిషత్తులో ఇంత పరం అనే వార్త ఒన్నుకు మేల ఒన్నుకు మేల పరమన్నా బియాండ్ బియాండ్ గ్రేటర్ గ్రేటర్ అని ఒక శ్లోక మంత్రత్లో ఆరు వాటి చది కఠోపనిషత్తు ఇంద్రియేభ్య పరా హ్యర్థా అర్ధేభ్య పరం మన మనసస్సు పరా బుద్ధి బుద్ధేరాత్మా மகான் பரஹ எத்தனை வாட்டி பரஹ பரஹான்னு வந்துச்சு அப்படி இன்னும் ஒன்றும் இல்லை இந்திரியங்களுக்கு மேலே இந்திரிய விஷயங்களும் சிற சிறப்பு இந்திரியங்கள் மேலே மனசு வந்து சிறந்தது மனசுக்கு மேலே புத்தி சிறந்தது புத்திக்கு மேலே ஆத்மா சிறந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது புருஷான் பரம் கிஞ்சிது அந்த புருஷன் ஆத்மாக்கு அப்புறம் இன்னும் ஏதாவது சிறந்தது ஒன்றும் கிடையாது அதுதான் சா సా పరాగతి అదిదా కడసి అదిదా ముడి అదిదా ఇడం అది తెరించుకే వస్తువు అది నను తెంచుకుడి ఇది వాగ్దానం భగవన్ ఇంకే వగ్దానం పండ్డారు నప్పుతరువే అని అప్పుం పన్నెండవది శ్లోక ఎన్న సర్వద్వారాణి సంయమ్య మనోహృతి నిరుద్ధ్య யோக ஆஸ்திதோயோகதாரணம் ஆக்சுவலி இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கு பன்னெண்டு பதிமூணு இது கண்டினியூஷாக இருக்கணும் பகவான் நடுவில் வந்து அப்பா அந்த நிர்குண அக்ஷர பிரம்மம் கூட ஒன்று இருக்குது எதி வேதங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாரும் அதி தெரிஞ்சுக்கணும்னே கூட சொல்கிறாங்க அது இங்கே தெரிஞ்சுக்கிட்ட வேறு கிரமமுக்தி இதெல்லாம் தேவையில்லை அது நான் அப்புறம் சொல்கிறேன்னாரு நடுவில் இப்போ இது பத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டா அங்கே என்ன யோகாபியாசம் மூலமாக அப்படி எப்படி சொன்னோமா பிராணம் ஆவேச சம்யக்கு அங்கேருந்து பார்த்தா அப்போ என்ன பண்ணுவான் துவாராணி சம்யம்யா இந்த ஒம்பது துவாரங்கள் இங்கே இருக்கு அப்படின்னா எல்லா இந்திரங்களையும் கூட உள்ளக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாட்டோடு அந்தந்த இந்திரியத்தினுடைய தேவதனை அதில் வந்து தன்மாத்திர அததுடைய இது ఓకే భూమి తన్మాత్రను వంది జలతన్మాత్రలో జనతన్మాత్ర ఇప్పుడే సో ఇంద్రియ దేవతలు శక్తిగా ఎలా కూ మనసులో చింతన పన్నీ సర్వద్వారాణి నల్ల కట్టుబాట్లో వచ్చిట్టు ఇంద్రియంగా ఎలా మనోహృది మనస్సును వంది హృదులయే ఏకాగ్రపడితే నిరుద్భ్య హృదిచ సమ్యక్

సగుణ ఉపాసకరు వందీ ఆత్మనహాన ఇంక అంత ఆళ్ళ ప్రాణత్న పను వారాము ప్రాణం ఎలా వండు ఇందు విశుద్ధి నిదాన విశ్వుద్ధి విశుద్ధి పోంగ విశ్వత్తి చక్కరతుంది మూర్ధాన ద అప్పర్ పేలెట్ అప్పర్ పేలెట్ అప్పుడు సారీ అన్న తల మేళ తల మేళ వరువా ఇది ఇదికి ప్రాసెస్ ప్లాసస్ என்ன சுஷும்ன நாடி மூலமா அதெல்லாம் இங்கே சொல்லலை இது கட்டோபரிஷத்தில் விவரிச்சிருக்கு அந்த சுஷும்ன நாடி கரெக்டாக இந்த ப்ரூ மத்தியத்துக்கு பின்னாடி அங்கே இருக்கு அது கரெக்டாக வந்து பிரம்மரந்திரத்துக்கு கனெக்ட் ஆகுமா அதனால தான் பிரம்மலோகத்துக்கு போனோன்னா பிரம்மரந்திரம் மூலமாகவே ரேக்கெட்டு மாதிரி சுப் தான் அப்படி வெளியில் போகணுமா அதனால் மூர்த்னி ஆஸ்திதா யோகதாரணாதி இதெல்லாம் எப்படி பண்ணுறான் యోగ శక్తి కన్సన్ట్రేషన్న పారు ఇవ్వులవుణమతుల కథలో అవసర సెల యోగలు పన్నమా కేకరం బట్ అది కంపల్సరి కదయాదు ఎలా విషయం ఇల్ల ఆన ఎల్ వేదాంతం పడిచి శ్రవణ మన నిదాసనంగా పన్నీ ఇ వైరాగ్య వివేకీ సాధన చతు సత్ోడ జీవన్ ముక్తి అడగలం అంత జీవన్ ముక్తి నరియ పేరు కూడా இங்கே நம்ம நம்ம பார்க்கலாம் லோகத்தில் நிறைய பேர்னா எக்கச்சக்கமாக இல்லை இருக்காங்க இந்த கிரமமுக்தி யோக சாதனை அது சரீரத்துக்கு க கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு சிரமத்தோடு கூடினா ஆயசத்தோடு கூடின வேலை இந்த பன்னெண்டுக்கு சம்பந்தமாக இவனுக்கு வந்து ஒரு ஆதாரம் வேறே என்ன வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஆலம்பனம் வேணும் அந்த ஆலம்பனம் பேர் வந்து ஓம்காரம் அப்படின்னு இங்கே ஆலம்பனம் பற்றி சொல்கிறாரு பகவான் இந்த ஆலம்பனம் பற்றி பார்க்கும்போது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஆலம்பனம் அனேதி பிரித்திமா இல்லைன்னா பிரதீக ரெண்டு விதமாக இருக்கலாம் அப்படின்னா என்ன அப்புறம் இந்த ஓம்காரத்துடைய முக்கியத்துவம் என்ன இது எப்படி இந்த சகாம உபாசகர் வந்து இந்த யோகதாரணத்துலேயே அந்த ஆலம்பனம் யோ ஓம்காரத்தின கூட எடுத்துக்கிட்டு अपरं याति परां गतिं स्वादि अगुपों ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः Harihi om. Hari om. That's it.